எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முக்கியமான போராட்ட நிகழ்ச்சியை இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு பேராசிரியர் நரசிங்கம் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆட்சி தலைவராக இருந்தார் பேராசிரியர் சண்முகசுந்தரம் மூட்டாவுடைய தலைவராக இருந்தார் பேராசிரியர் நாகராஜன் உடைய தலைவராக இருந்தார் எழுபத்தி ஏழு தொடங்கி பல போராட்டங்கள் நடத்தியும் கோரிக்கைகள் முழுதும் நிறைவேறாத நிலை அந்த நிலையையொட்டி போராட்டம் தொடர்கிறது இந்த மூன்று தலைவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்குகின்றார்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு எதிரே உள்ள மெரினா பீச் ஓரத்தில் அங்கேயே பந்தல் போட்டு காலவரையற்ற உண்ணாவிரதம் நடக்கின்றது நான் முன்னாடி கூட குறிப்பிட்ருக்கேன் இப்போல்லாம் போராட்டம் நடத்துறதுனா முட்டுச் சந்தல் இடம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் அந்த மெரினா பீச்சிலேயே தான் அந்த போராட்டம் நடந்தது கல்லூரி எல்லாமே வேலைநிறுத்தத்தில் இருக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கல்லூரி ஆசிரியர்கள்லாம் அந்த காலவெட்டி உண்ணாவிரதம் தொடங்கி அவங்க மூணு பேர் மயக்க நிலை அடைகிறாங்க பத்து நாள் பதினோரு நாள் ஆகிப்போச்சு அப்போ மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க சேர்க்கும் பொழுது அவங்க ட்ரிப்ஸ் போது ஏஐடி நாகராஜன் பிடுங்கி எரிந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருது சண்முக சுந்தரம் நரசிங்கெல்லாம் மயக்க நிலைக்கு போயிட்டாங்க சண்முக சுந்தரத்தை பற்றி நரசிங்கத்தை பற்றி இங்கே காரணம் நரசிங்கம் ஒரு கல்லூரி முதல்வராக இருந்து அரசு கல்வி தலைவராக இருந்தவர் அவர் இந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டதுக்காகவே அரசாங்கம் அவரை பழி வாங்குது அரங்கநாயக கல்வி அமைச்சராக இருந்தபோது அவருக்கு இடமாற்றம்னு ஒன்று வருது குறிப்பானலாம் கொடுக்குறாங்க சண்முக சுந்தரம் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு போராளி அந்த சண்முக சுந்தரம் அதுக்கு பின்னால் மியூட்டாவுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடினார் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் தேர்வு புறக்கணிப்பு போராட்டம் என்ற விஷயங்கள்லாம் முடிவெடுக்க திருச்சியில் பொழுது எஸ்ஐடி போராட்டத்தை பற்றி விவாதம் போது எஸ்ஐடி கல்லூரி மிகப்பெரிய போராட்டம் நடந்தது சேனாம்பாட்டிகள் எஸ்ஐடி கல்லூரியுடைய நிர்வாகத்தை இதெல்லாம் போராட்டம் நடந்திருக்கு அப்போ ஜேஏசி கூட்டத்தின் போது முன்ன மாதிரி போராட்ட உணவுலாம் நம்ம கல்லூரி ஆசிரியர்கள் இல்லையோ அப்படின்னு கவலையோடு வந்து ஜேஏசி கூட்டம் முடிஞ்ச பின்னாடி ராத்திரி ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு சிகரெட்டு ஊதிக்கிட்டே எங்கிட்ட பேசண்டெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது மியூட்டார் சண்முகசுந்தரம் அந்த சண்முக சுந்தரம் வந்து தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் மதுரை பகுதியில் பழிவாங்கப்பட்ட போது அதற்கெல்லாம் வந்து இயக்கத்தை நடத்தியவர் அவர் இவ்வாறு பேருந்தில் செல்லும் பொழுது வேட்டி ரத்தத்தால் நனைஞ்சிருக்குது என்னென்னு பார்த்தா அவருக்கு வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு ரத்த கசி வந்தது கூட அவருக்கு தெரியல அவரை மருத்துவமனையில் சேர்த்து மதனகோபால் என்ற மருத்துவரை சந்தித்து அவரை சென்னை பொது மருத்துவமனையில் சேர்த்து அவரை காப்பாற்ற முடிந்தது சில நாள் அந்த வேதனையோடு இருந்தார் பின்னர் இறந்து விட்டார் அவர் நினைவாக நூலகம் திறக்க வேண்டும் என்று கூட தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தில் தீர்மானம் போட்டோம் அது பின் நடந்த இயக்கத்தில் நடந்த சில மாற்றங்கள் மூலமாக நாங்கள் அதை செயல்படுத்த முடியாமல் போனது பின்னர் வந்த தலைமையானது அதை கைவிட்டு விட்டது அவர் நினைவாகவே மியூட்டா வந்து அரங்கம் இல்லாமல் அமைத்து மாநாடு நடத்துவார்கள் அவர் நினைவாகவே அவருடைய மியூட்டா சங்கத்திலும் அரங்கங்கள் உள்ளன இதை இங்கே குறிப்பிட்டாவதற்கு காரணம் இன்றைக்கு கல்லூரி ஆசிரியர்கள் எண்பதாயிரத்துக்கு மேல் தொண்ணூறாயிரம் அளவுக்கு சம்பளம் வாங்குகின்றார்கள் என்றால் ஒரு வசதியான வாழ்க்கை நடத்துகின்றார்கள் என்றால் ரெண்டாயிரத்து ஆறில் வேலை சேர்ந்த பின்னால் வேலை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஒப்பந்த ஆசிரியர்களாக எண்பத்தாறு எண்பத்தேழுகளில் வந்தவர்களுக்கும் இவை முழுமையாக தெரிய வாய்ப்பில்லை எண்பத்தேழுக்கு பின்னால் வந்தவர்களுக்கு எண்பத்தேழு எண்பத்தெட்டு காலகட்டம் வரை இருந்த ஆசிரியர்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களாக இருந்தவர்களுக்கும் இப்பொழுது அவர்கள் பெரும்பாலும் கல்லூரி முதல்வர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் உண்டு தெரிந்து கொள்ள வாய்ப்பெல்லாம் இருந்தது இவற்றை பதிவு செய்வதற்கு காரணம் கல்லூரி ஆசிரியர்கள் எவ்வாறு போராடினார்கள் என நானும் ஏயுடியினுடைய பொருளாளராக இருந்த புருஷோத்தமனும் கூட்டங்கள்லாம் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் மெரினா பீச்சு ஓரத்துலேயும் கல்லூரி கலை இயக்ககத்துலேயும் போஸ்டர் போவோம் கூட கோவிந்தராஜன் என்ற தமிழ்நாடு அரசுத்தினுடைய மாவட்ட செயலாளர் எங்களோட வருவார் புருஷோத்தமன் ஏயூட்டி பைக் எடுத்துகிட்டு வருவார் நான் போஸ்டரை தடவி கொடுப்பேன் நானும் கோவிந்தராஜனும் மிக உயரமானவர் அந்த புருஷோத்தமன் கல்லூரியில் பணியாற்றியவர் அவர் அந்த பைக்கு மேலே ஏறி அவர் தான் போஸ்டர் ஓட்டுவார் பஸ் ஸ்டாண்டில் உள்ள முகப்புகளெல்லாம் போஸ்டர் ஓட்டுவோம் கல்லூரி ஆசிரியர்களுக்கு இதை நாம் குறிப்பிட்டாக வேண்டியிருக்கின்றது வீதியில் இறங்கி போராடியதோடு மட்டுமல்லாமல் போஸ்டர் ஒட்டியது ஆசிரியர்கள்தான் அந்த வேலையை செய்த வந்து இன்று காசு கொடுத்து நாம் வேலை செய்ய சொல்லலாம் ஆனால் அன்று வீதியில் இறங்கி போராடி சிறைக்கு சென்றதனுடைய பலனாகத்தான் இந்த பல விஷயங்களை பெற்றிருக்கின்றோம் இரண்டாவது கூட்டு நடவடிக்கை குழு என்று அமைத்து ஏயூடி மூட்டா டிஎன்ஜி மூன்று மணிந்து நடத்திய போராட்டங்கள் தான் பின்னாடி ஜாக்டியினுடைய ஒரு வளர்ச்சிக்கும் ஜாக்டி ஜியோ என்ற கல்லூரி ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் இவற்றை உள்ளடக்கி அரசு ஊழியர் வரை மிகப்பெரிய அமைப்பாக தொடங்கி அந்த அமைப்பானது கவர்னர் ஆட்சியில் அலெக்சாண்டர் கவர்னராக இருந்தபோது நடத்திய போராட்டத்திலும் பின்னால் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது போராடி அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்ட காலத்திலும் ஜாக்டோ ஜியோ என்ற அமைப்பு பல்வேறு விஷயங்களை சாதிப்பதற்கும் போராட்ட போராடுவதற்கும் ஒரு உந்து சக்தியாக ஜேஎஸ் இருந்தது என்பதை இங்கே நான் பதிவு செய்தாக வேண்டி இருக்கின்றது ஒற்றுமை சாதிச்சிருக்கு ஆ ஒற்றுமை தான் சாதிச்சிருக்கு அந்த ஒற்றுமை வந்து ஒரு முன்னுதாரணமாக பல அமைப்புகளுக்கு உந்து சக்தியாக இருந்தது கூட்டு நடவடிக்கை ஏன்னா கூட்டு நடவடிக்கைன்றது ஏன் சாத்தியமில்லாமல் பல ஆண்டுகளாக இருந்ததுன்னா தொடக்கப்பள்ளி என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஆசிரியர் மன்றம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி என்று பல்வேறு அமைப்புகள் ஆறு ஏழு சங்கங்கள் இருந்தன இருக்கின்றன ஆமாமா அதுதான் தொழிற்சங்க ஒற்றுமை ஒன்றுபட்ட எங்கள் முன்னே அதிகாரங்கள் தூள் தோணு கோஷம் போடுவோம் ஆனால் அந்த கோஷங்களை ஒன்றுபடன்னு வரும்போது அதை அரசியல் ரீதியாக பார்த்து வந்து ஐயா எம்மா எம்எல்ஆ இல்லை இவன் வந்து இந்த கட்சிகளை சேராதவனா இவனை எப்படி இவனை தலைமை தாங்க வைக்கலாமா என்பதை குறித்தே ஒரு நுணுக்கமான விவாதங்கள் வேறு இடத்திலிருந்து கூட்டங்களுக்கு வரும்போது அது பிரதிபலிக்கும் ஒற்றுமையானது இல்லாமலே போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இதை இடதுசாரி சிந்தனையோடு இருக்க இன்றைக்கி நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு நாம் வந்து இணைக்கத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய சிக்கலை இருக்கிறோம் அதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு நாம் இல்லை நாம் தலைமை தாங்கினாதான் ஒரு இண்டிவிஜுவல் தலைமை தாங்கினாதான் கட்சிக்கு பேர் வரும் என்பது முக்கியமாக இது கூட்டமைப்பை நடத்தி அதன் உள்ளே இருந்து அரசியல் ரீதியாக வேலை செய்வதை நாம் பிரதானமாக எடுத்துக்கொண்டு எவ்வாறு அதை கொடு கொடுக்க போகின்றோம் என்பது பிரதானமாக என்பதை நாம் விவாதிக்க வேண்டிய விஷயமாக இன்றும் தொடர்கிறது இதை நாம் இங்கே பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் இப்படி எண்பத்தி ஏழின் போராட்டம்னு பார்த்தீங்கன்னா ஐஃபெக்டோ அப்பொழுது நான் வந்து தலைவராக இருக்கேன் பேராசிரியர் சாந்தாராம் என்பவர் திருச்சியை சேர்ந்தவர் அவர் வந்து கல்லூரியில் வேலை செய்கிறாரு அவர் வந்து பொதுச் செயலராக இருக்கார் பேராசிரியர் மார்க்ஸு அப்போ தஞ்சாவூரில் வேலை செய்கின்றார் அவர் மன்னார்குடி தஞ்சாவூர் குடியாத்தம் என்ற பல்வேறு இடங்களில் பழிவாங்கப்பட்ட இடமாற்றத்தை பலமுறை சந்தித்தவர் பேராசிரியர் மார்க்ஸ் பேராசிரியர் மார்க்ஸ் துணைத் தலைவராக இருக்கின்றார் அடை நித்யானந்தன் என்பவர் பொருளாளராக இருக்கின்றார் டாக்டர் வசந்தி தேவி அவர்கள் திண்டுக்கல் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்து இணைச் செயலராக வராங்க இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம் அதாவது மார்க்ஸ் துணைத்தலைவர் வசந்தி தேவி நான் மூணு பேர் அந்த ஆட்சி ஆட்சிக்குழு இருக்கோம் அது மிகப்பெரிய ஒரு சாந்தாராமும் கூட எங்களோடு ஒத்துழைக்கிறார் அந்த நேரத்தில் நாங்கள் சந்தித்த சவால்களும் நடத்திய போராட்டங்களும் மறக்க முடியாத அனுபவங்கள் எண்பத்தேழு எண்பத்தெட்டு என்பது கடுமையான ஒடுக்குமுறையை ஆசிரியர் சங்கங்கள் சந்தித்த நேரம் ஜானகி அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார் பொன்னை அப்பொழுது பொழுது கல்யமைச்சராக இருக்கின்றார் பொன்னையனை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு அவர் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பார் சேர்லெலாம் ஃபைலை போட்டு வச்சுருப்பார் சின்ன ஸ்டூல் ஒன்று போட்டு உட்காந்துருப்பார் சின்ன கணக்கு புள்ளை எழுதுகிற ஸ்டூல் இருக்கும் அவருக்கு எதிரில் அப்போ சேர்லெலாம் ஃபைல் கிடக்கிறதுனால எந்த அதிகாரி போனாலும் முன்னிட்டு தான் பேச முடியும் சங்கத்துக்காரன் போனாலும் உட்கார முடியாது எந்த அமைச்சர்கிட்டையும் இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் சந்தித்தது கிடையாது அரங்கநாயகத்தை பார்த்தபோதோ பல்வேறு அமைச்சர்கள் நாங்கள் சந்திச்சிருக்கோம் அதிமுக காலத்தில் பின்னாடி கூட திமுக காலத்தில் அன்பழகன்லாம் நாங்கள் சந்திக்கிறோம் பேராசி அன்பழகனெல்லாம் ஆனால் பொன்னையின் சந்தித்த போது அப்படி கீழே உக்கா மே உட்காந்துருப்பார் மேலேருந்து குனிஞ்சு தான் நாம் வந்து விண்ணப்பத்தை கொடுக்கணும் மனுவை கொடுக்கணும் அப்போ அதிலேயே ஒரு ஆண்டானடிமை அடிமை என்ற ஒரு தோற்றத்தோடு இருப்பார் இன்னைக்கு ஜெயலலிதா வந்து காலில் ஆரம்பிச்சுருக்காங்க காலைல விழுந்திருந்தோம்னா கோரிக்கை நிறைவேறணுன்ற கருத்து வேறு சில காட்டி குடிக்கின்ற ஆட்களுக்கு அப்போ வந்து பரப்புனாங்க அந்த நேரத்தில் முத்துசாமி என்றவர் அவர் தூண்டிவிட்டு நலக்கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி பின்னால் அமைச்சராக வந்த அதிமுகவில் அமைச்சராக வந்தார் பொன்னுசாமி முத முதல்ல நான் குறிப்பிட்டேன் சி சுப்பிரமணியத்தோட உதகையில் தேர்தல் நடந்தபோது போட்டிக்கிட்ட முத்துகிழாண்டி அவரை தோக்கடிக்கின்ற முயற்சியை கேசவன் நாங்கள்லாம் எடுத்தோம் அந்த முத்துர்லாண்டி முத்துசாமி இந்த பேராசிரியர் பொன்னுசாமி இவங்கெல்லாம் சேர்ந்த நலக்கழகம் ஒரு அமைப்பை தொடங்குகிறாங்க இந்த நலக்கழகம் எதற்காக தொடங்கப்படுது என்றால் நம்முடைய சங்கத்தில் குறிப்பாக இடதுசாரி சிந்தனையோடு முற்பாக்கு சிந்தனையோடு இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் போராட்ட உணர்வோடு போராட்ட உணர்வு கொழுந்துவிட்டு எரியக்கூடிய ஆசைகளை குறிவைத்து இடமாற்றம் செய்வதன் மூலமாக சங்கத்தை கலகலத்து வைக்க முடியும் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க நான் உங்களுக்கு தெரியும் அரசு ஊழியர் இடமாற்றம் என்பது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி கூட சொங்க சங்கத்தை கட்ட முடியாமல் இருக்குது குறிப்பாக அனைத்து இந்திய அளவில் செயல்படுகின்ற தூர்தர்ஷன் சங்கத்தை போராட்டத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் தூர்தர்ஷன் சங்கம் மாவட்டம் ஆல் இண்டியா ரேடியோ சங்கம் மாவட்டம் ரயில்வே தொழிலாளர் சங்கம் மாவட்டம் இங்கெல்லாம் பிரச்சனை என்னென்னா ஒருத்தனை பிடிக்கலைன்னா பேங்க் எம்ப்ளாயி உட்பட பழி வாங்கக்கூடிய இடங்கள் காட்டுப்பகுதியாக இருக்கும் மலைப்பகுதியாக இருக்கும் இங்கெல்லாம் மாற்ற இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அரியலூர் பூலாங்குறிச்சி இந்த மாதிரி சில இடங்கள் குடியாத்தம் இந்த மாதிரி இடங்கள் வந்து ஊட்டி உதகை போன்ற இடங்களுக்கு ஆசைகளை இடமாற்றம் செய்வது என்பது அந்த நேரத்தில் கையாளப்படுகின்றது அப்பொழுது எழுபத்தி ஏழு நாங்கள் ஆட்சி நாங்கள் ஆட்சிக்குள்ள இருந்த நேரத்தில் ஐஃபெக்டோ போராட்டம் அனைத்து இந்திய பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பேராசிரியர் மிர்னுமாய் பட்டாச்சாரியா பொதுச் செயலராக இருக்கின்றார் பேராசிரியர் தெக்கடத் தலைவராக இருக்கின்றார் இவர்கள் ஒருவர் சிபிஐ எம்ஐச் சார்ந்தவர் தெக்கடத்து சிபிஐ தொடர்புடையவர் பேராசிரியர் மிர்னுமாய் பட்டாச்சாரியா இவர்களுடைய தலைமையில் டெல்லியில் கூட்டம் கூடி முடிவெடுக்கின்றார்கள் அனைத்து இந்திய அளவில் போராட்டங்கள் மறியல் சிறை செல்வது போன்ற போராட்டங்கள்லாம் வடிவெடுக்க வடிவமைக்கப்படுகின்றன இவற்றுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நானும் மார்க்ஸ் எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு பிரிஞ்சு போய் சாந்தாரம் உட்பட எல்லாருமே வெவ்வேறு ஊருக்கு பிரிஞ்சு போய் பிரச்சாரம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அந்த நேரத்தில் கடுமையான இடமாற்ற நெருக்கடியை நாங்கள் சந்தித்தோம் சென்னையில் பல பேர் குடும்பத்தோடு இடமாற்றம் செய்யப்படுகின்றார்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊருக்கு மாற்றப்படுகின்றார்கள் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒரே ஊருக்கு மாற்றப்படுகின்றார்கள் பெண்கள் கல்லூரிக்கு ஒருவர் ஆண்கள் கல்லூரிக்கு ஒருவர் என்று இவ்வாறு மாற்றப்படும் போது என்னாகும் நிலமை போராட்டத்துக்கு வர்றவன் பயப்படுவான் அதில் அவங்க வெற்றி பெறாங்க சென்னை கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருந்து சிசிஏ உண்டு வசதி உண்டு இதை விட்டு வெளியூருக்கு போனால் திரும்ப வர முடியாதுன்ற தாக்கம் சென்னை கல்லூரிகளை அதிகமாக பாதித்தது கிராமப்புற கல்லூரிகள் ஏன் இடமாற்றம் செய்யணும் வேண்டியில்ல அங்கே இடமாற்றம் செஞ்சாங்க அவங்க ஆனால் கிராமப்புற கல்லூரி ஆசிரியர்கள் முழுமையே நிறுத்தத்தில் இறங்கினார்கள் சென்னையை பொறுத்தவரைக்கும் வி ஆட் என் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உதாரணமாக மாநிலக் கல்லூரியில் அந்த எண்பத்தி ஏழு போராட்டங்களில் கவிஞர் மேத்தா மாநிலக்கல் தமிழ் தொழில் இருக்கின்றார் பேராசிரியர் இயக்குநருடைய மகன் பேராசிரியர் மறைமலை அங்கே பணியாற்றுகின்றார் இதற்கு முன்னர் போராட்டங்கள்லாம் கலந்து கொண்ட தோழர்கள்தான் அவர்கள் பின்னாலும் சில போராட்டங்களில் கலந்து கொள்கின்றார்கள் ஆனால் இந்த போராட்டத்தின் போது அவர்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியே வேலை நிறுத்தத்துக்கு வரவில்லை பேராசிரியர் இன்குலாப் கவிஞர் இன்குலாப் இங்கே சென்று அவர்களை அழைக்கின்றார் அவர்களுக்கு சத்தம் போட்டு வரார் அப்படியே வரலை அப்போ நான் பணியாற்றிய மாநில கல்லூரியில் நான் இருந்த சென்னை மாவட்டத்தில் போராட்டத்தில் தொய்வு இருக்கின்றது மிகப்பெரிய தொய்வு மற்ற இடங்களிலெல்லாம் முழுவீச்சாக போராட்டத்தில் இறங்குகின்றார்கள் கடுமையான விமர்சனம் என் மீது செயற்குழு மீது வைக்கப்படுகின்றது ஒரு கட்டத்தில் பொன்னையன் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் சிவக்குமாருடைய சிறகுகள் வெட்டப்பட்டன என்று அந்த அளவிற்கு கடுமையான போராட்டம் இது கோரிக்கைகளை சந்தி கொண்டு சென்றால் சந்திப்பதில்லை சந்திக்க சென்றாலும் அவமானப்படுத்துவது போன்ற நிகழ்ச்சி எனவே பொன்னையனை சந்திக்கக்கூடாது என்று முடிவு செய்கின்றோம் இந்த இடமாற்ற நிகழ்வை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழக தலைமை முடிவு செய்து செயற்கோள் முடிவு செய்து குடும்பத்தோடு உண்ணாவிரதம் எழிலகத்தை எதிரே நாங்கள் உட்கார்ந்தோம் அந்த உண்ணாவிரத பந்தலை குடும்பத்தோடு என்றால் எங்களுடைய குழந்தைகள் என்னுடைய பெண் குழந்தை அங்கே முன்வரிசையில் உட்கார்ந்திருந்ததை படமெல்லாம் அப்பொழுது இருந்த தினகரன் பத்திரிகையிலும் அரசு ஊழியன் இதழ்களிலும் வெளியிடப்பட்டன அந்த படங்களை படத்தை பார்த்துவிட்டு கருணாநிதி தன்னுடைய முரசொலி பத்திரிகையில் கடிதம் எழுதுகின்றார் இவர்கள் என்று எதை கேட்கின்றார்கள் என்று கடுமையாக அரசாங்கத்தை விமர்சனம் செய்து போராட்டத்தை ஆதரித்து எழுதுகின்றார் குத்தூசி அது குறித்து தினகரனில் தலையங்கம் எழுதுகின்றார் பல பேராசிரியர்கள் வசந்த தேவி இடமாற்றம் செய்யப்படுகின்றார் வசந்த தேவியுடைய இடமாற்றத்தை எதிர்த்து சந்திர வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று திரும்பவும் அங்கே செல்லுகின்றார் ராணி செந்தாமரி என்ற பேராசிரியர் இடமாற்ற போது சந்திர வழக்கு மன்றம் வர முடியவில்லை அவர் அப்பொழுது சிறுநீர சிறுநீரக கல் பாதிப்பினால் வயிற்று வெளியில் ஸ்கூட்டர் எடுத்து ரோடில் உட்கார்ந்து விடுகின்றார் அதனால் அந்த வழக்கில் நாங்கள் தோற்க வேண்டிய நிலமை வருகின்றது இவ்வாறு பல நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவதற்கு காரணம் இதையெல்லாம் மீறி கோரிக்கைகள் பல்கலைக்கழக மானிய குழு ஊதியவிகளை வந்து அரசு ஆசிரியர்களுக்கு தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது அனைத்து இந்திய கோரிக்கை அரசு கல்லூரியை பொறுத்தவரை டென்னே ஒன் ஆசிரியர்கள் இப்பொழுது இருந்தார்கள் இன்று அவர்களெல்லாம் இரண்டாயிரத்தி நா பதினாலில் கல்லூரி முதல்வர்களாக பணியாற்றுகின்றார்கள் இவர்களுடைய பணி நிரந்தரம் தற்காலிக ஆசிரியர்களை வேலைநிறுத்தத்தில் இறக்கி விடலாமா என்ற விவாதம் கடுமையாக நடக்கின்றது ஆனால் சாந்தாராம் நாங்களும் மார்க்ஸ் எல்லாம் முடிவு செய்து எல்லாம் செயற்குழு எடுத்த முடிவு செயற்குழுவை கன்வின்ஸ் பண்ணி தென்னேவன் ஆசிரியர் இறக்கி விடுகின்றோம் போராட்டத்தில் அதற்கு எல்லாம் தற்காலிக ஆசிரியர்களை இறக்கி விட மாட்டார்கள் அவர்களையும் போராட்டத்தில் ஈடுபடுத்துகின்றோம் அனைத்து தற்காலிக ஆசிரியர்களும் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேல் ஐநூறு பேருக்குள் அனைவரும் டெர்மினேட் செய்யப்படுகின்றார்கள் பொன்னையினால் வேலை நீக்கம் செய்யப்படுகின்றார்கள் போராட்டம் தொடர்கின்றது ஐபெக்டோ செயற்குழுவுக்காக நாங்கள் டெல்லியில் ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம் டெல்லியில் உடனே எங்களுக்கு தண்ணி வந்து சேருது இது மாதிரி ஆல் டெங்கினே ஒன் டீச்சர்ஸ் ஆர் டெர்மினேட்டட் அப்போ பொதுச் செயலராக இருந்த சாந்தாராம் கண்ணீரில் நீர்மூழ்க இவர்கள் எப்படி காப்பாற்ற போக போகிறோம் என்று பேசியதெல்லாம் நினைவுக்கு வருகின்றது அந்த நேரத்தில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாம் போராட்டத்தை நடத்தி சந்திப்போம் மீண்டும் பணியில் அமர்த்துவோம் என்று நான் அவரிடம் பேசியது என ஞாபகத்தில் இருக்கின்றேன் ஏடி தாமசும் இருக்கின்றார் அனைவரும் சேர்ந்து இந்த பிரச்சனை பிரச்சனை பிரச்சினையாக்குவது என்று மு முடிவு செய்கின்றோம் இந்த போராட்டத்தின் போது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி உள்ளே செல்வார்கள் என்று எதிர்பார்த்தார் பொண்ணை ஏமாந்தார் நலக்கழகம் இடமாற்றம் செய்து ஆசிரியர்களை பழி வாங்கியிருக்கின்றது ஆனால் இதில் சில ஆசிரியர்களுக்கு இவர்கள் அந்த மார்க்ஸ் சாந்தாராம் சிவகுமார் வசந்ததேவ் உள்ள தலைமையானது மிக வேகமாக செல்கின்றது என்ற கூட நீரோட்டம் போல் உள்ளே இருந்தது ஆனாலும் எங்களோடு ஒன்றாக தான் இருந்தார்கள் இணைந்து நின்றார்கள் ஐஃபெக்டோ தலைமையானது எங்களுக்காக இங்கே வந்து விக்மய பட்டாச்சாரிய உட்பட ஒரு ஆசிரியர் குழுவே வந்து சென்னை சேப்பாக்கத்தில் இந்த தற்காலிக ஆசிரியருடைய பழிவாங்குதலை கண்டித்தும் இடமாறுதலை கண்டித்தும் அவர்கள் மறியலில் ஈடுபட்டார்கள் அரசு கல்லூரி அரசுகள் இவ்வாறு வாங்கப்படுவதை எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி இங்கே நான் பதிவு செய்கின்றேன் குறிப்பிட்ட வரலாறு அந்த தொழிற்சங்க வரலாற்று கல்லூரி அரசு சங்க வரலாற்றில் சென்னை தொழிற்சங்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுக்காக அரசு கல்லூரிகள் பழி வாங்கப்படுவதை எதிர்த்து அப்பொழுது தொலைபேசி துறையில் இருந்த ஜெகன் தொலைபேசி துறையில் பணியாற்றிய லில்லி அதே போல் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் பணியாற்றிய மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்று நினைக்கின்றேன் இதை இது இது போன்ற தோழர்கள் எங்களுக்காக டிஎம்எஸ் வளாகத்தில் மறியல் செய்து கைதானார்கள் பின்னால் கூட எங்களுடைய வழக்குகள் திரும்ப பெறப்பட்டன இந்த ஜெகன் லில்லி இவர்கள் போடப்பட்ட வழக்கானது அரசாங்கம் திரும்ப பெறவில்லை இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால் நாங்கள் அண்ணாமலை ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஏழு நாள் வேலைநிறுத்தம் செய்திருக்கின்றோம் எண்பத்தொன்னில் எங்களுக்காக சென்னை தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிற்சங்க தோழர்கள் சிஐடியு ஏஐடியுசி ஏஐ சிசிடி லிபரேஷன் இயக்கத்தை சார்ந்தது இவர்கள் இந்த தோழர்கள் கைதானார்கள் இதை மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் மிருமாய பட்டாச்சாரியா தலைமையில் ஒரு டீம் வந்து இங்கே இறங்கி எங்களுக்காக கைதானார்கள் அன்று மறுநாளே முதலமைச்சர் ஜானகியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கம் தந்தது அவர் தனியவன் ஆசிரியர்களுக்கு நாங்கள் திரும்ப வந்து பணியில் அமர்த்துகிறோம் என்ற உறுதிமொழியும் தொடர்ந்து ஆணையம் வந்தது அது நிகழ்ந்தது காரணம் அனைத்து இந்திய அளவிலும் சென்னையில் தமிழ்நாட்டு அளவிலும் நடந்த தொழிற்சங்கத்தினுடைய ஒற்றுமையும் ஒன்றுபட்ட போராட்டம் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அந்த தற்காலிக ஆசிரியர்கள் எந்தவிதமான தேர்வும் இல்லாமல் நிரந்தரப்படுத்தப்பட்ட வரலாறும் அதனால் நிகழ்ந்தது இன்றைக்கு அந்த தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாம் நிரந்தரப்படுத்தப்பட்டு கல்லூரி அவர்களுடைய பணியை கணக்கில் எடுத்து கல்லூரி முதல்வராக பணியாற்றுகிறார்கள் என்றால் இதற்கு எண்பத்தேழு போராட்டமானது முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகும் இன்று கெஸ்ட் சக்சர்கள் வருகை உறுதியாளர்கள் பணியாற்றுகின்றார்கள் அவர்களை நிரந்தரப்படுத்த முடியவில்லை கடுமையான போராட்டம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை சங்கங்கள் பிளவுபட்டு இருக்கின்றன சங்கத்தினுடைய போராட்ட கூடத்தை பற்றியும் இவர்களை உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன விவாதங்கள் நடக்கின்றன இதே நேரத்தில் இதை நான் இங்கே குறிப்பிட்ட சொல்வதற்கு காரணம் இந்த போன்ற வரலாற்று நிகழ்வுகள்தான் நமக்கு எதிர்கால போராட்டங்களுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் படிப்பணியாகவும் அமையும் இது எண்பத்தேழு மறக்க முடியாத நிகழ்ச்சி இந்த இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஏழு எண்பத்தெட்டில் சென்னை ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் நான் இருக்கிறேன் சென்னையில் ஆட்சிக்குழு உறுப்பினராக கல்லூரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்குழு உறுப்பினராக நான் போகிறேன் என்னோட வந்து இந்த ஒரு தனியார் கல்லூரி ஆசிரியர் சங்கம் ஏயூடி என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அதை சார்ந்த பேராசிரியர் கோவிந்தன் விவேகானந்த கல்லூரி தாவரவியல் துறையைச் சேர்ந்தவர் நாங்கள் இருவரும் ஆசிரியர் பிரதிநிதிகள் ரகுமான் கான் முன்னாள் அமைச்சர் திமுகவில் அவர் வந்து செனட் உறுப்பினராக இருந்து அவரும் என்னோடு அப்பொழுது சிண்டிகேட்டில் இருந்தவர் நரம்பியல் நிபுணர் பி ராமமூர்த்தி அவர் ஒரு உறுப்பினர் லலிதா காமேஸ்வரன் ஒரு உறுப்பினர் இதை குறிப்பிட்டாவது காரணம் பல நேரங்களில் கடுமையான வாக்குவாதம் நடந்த போதெல்லாம் ராமமூர்த்தி என்னிடம் கேட்பார் என்ன ஏன்னு நினச்சிட்டுருக்கிறேனே இது என்ன கம்யூனிஸ்டன் நாடுன்னு நினைக்கிறேன் நீ அப்படி ராமமூர்த்தி என்னோடு சண்டை போடுறதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது காரணம் என்னென்னா சிண்டிகேட் உறுப்பினர் இருந்தபோது இந்த சுயநிதி கல்லூரி தொடங்கப்பட்ட நேரம் அரங்கநாயகம் அப்போ தான் இந்த கல்வி வியாபார கடையை திறந்த நேரம் திறந்த நேரம் அதை குறித்து எக்ஸ்போஷர் பண்ணக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் மன ஓசையில் வெளிவந்தன சுரேஷ் என்ற பெயரில் பேராசிரியர் சீனிவாசன் பொருளாதாரத்துறையைச் சேர்ந்தவர் நந்தன்கல்லூரில் கல்லூரியில் பணியாற்றியிருந்தார் குடியாற்றம் கல்லூரிகளின் படி படிவாங்க முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டவர் அவர் வந்து கட்டுரை எழுதினார் அது அது விஷயமாக நானும் எழுதியிருக்கின்றேன் அந்த நேரத்தில் சத்தியபாமா பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனராக இருக்கின்ற அந்த கல்லூரியுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஜே அவர்கள் தமிழ்நாடு வாட்டர் போர்டு சேர்மனாக இருந்தார் நான் எம்எஸ்சி வகுப்படுத்திருக்கிறேன் அந்த நேரத்தில் முதல்வர் கூப்பிட்றார் அப்படின்னு சொன்னார் பிஎன் வந்து வகுப்பு முடிச்சுட்டு வரேன் யான்னு உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்காரு கூப்பிட்றாங்கன்றார் வகுப்பு முடிச்சுட்டு வரங்கன்னு சொல்லிட்டு வகுப்பு முடிச்சுட்டு நான் போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் வகுப்பு முடிக்கிறதுக்கு இருந்தது வகுப்பு முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது இவர் உட்காந்துருக்கார் முதல்வர் அறையில் யார் ஜேபிஆர் உட்காந்துருக்கார் காரணம் என்னென்னா அதுக்கு முதல் வார சிண்டிகேட் மீட்டிங்கில் தான் சத்யபோமா கல்லூரியும் விஐடி கல்லூரி வெள்ளூர் விஸ்வநாதன் அந்த கல்லூரியும் அவர் சிரட்டு உறுப்பினராக இருந்திருக்கார் அவருக்கு எனக்கு கடுமையான வாக்கமாக வரும் சுனிதி கல்லூரி ஏற்று பேசும்போது அந்த விஸ்வநாதனும் அந்த ஜேபிஆர் வந்து இங்கே உட்காந்துருக்கார் அந்த வந்து இது மாதிரி வந்து நீங்களும் கோவிந்தனும் டிசன் நோட்டு போடுறீங்க சாதாரண ஒரு டிசன் நோட்டு போட்டாலே ஒரு மதிப்பு இருந்த காலம் ஆசிரியர் சங்கங்கள் ஒரு அழுத்தத்தை உருவாக்கிய காலம் கல்வி வியாபாரம் தொடங்குவதற்கு தயங்கிய காலம் அந்த போராட்டத்தை விஷய போராட்டமும் இந்த விஷயங்களை எதிர்த்ததும் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நாங்கள் செய்த பிரச்சாரமும் அந்த நேரங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு அரசு மத்தியில் உருவாக்கிய நேரம் இதை இது இந்த பின்னணியில் அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை எடுத்து டிசன் நோட்டு போட்டு பாஸ் ஆக மாட்டேங்குது அப்புறம் இந்த வைஸ் சான்சலர் சுந்தரேசனும் அதுக்கு ஆதரவாக நிற்கிறார் வேண்டாம் அதை அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு நிற்கிறார் நாங்கள் வந்து சுயநித கல்லூரி அனுமதிக்க மாட்டோம் இவங்க வந்து இது மாதிரி நிலத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் நிலத்திலெலாம் புறம்போக்கு நிலத்திலாம் ஆக்கிரமித்து இதை பண்ணுறாங்க இதை அனுமதிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் ஏறி ஏறிகள் இதை ஒட்டி வந்து நாங்கள் செய்கிறோம் இந்த விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நிற்கிது அப்போ வந்து கேட்குறாரு என்ன இது நீங்கள் வந்து அடுத்த தடவை மீட்டிங்கில் வரப்போகுது நீங்கள் டெசன் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இது எங்களுடைய சங்கத்துடைய கொள்கை அதை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லி மறுத்துடுறேன் மறுத்துட்டு வந்துடுறேன் அண்ணா தஸ் காலேஜ் தவான் பஞ்சாப் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட் அவர் வந்து நேரடியாக என்னை சந்திக்கிறார் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் சங்கமானது செனட்டையும் களமாக்கியது சங்கமானது ஆட்சிக்குழியும் களமாக்கியது நாங்கள் ஆசிரியர் பிரச்சனை பண்ண மட்டும் இல்லாமல் மாணவர்கள் பிரச்சனையும் அங்கே பேசுகிறோம் விவாதிக்கிறோம் இந்த மாதிரி கல்வி பிரச்சனையும் விவாதிக்கிறோம் ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா சிண்டிகேட்டையே ஒரு பவராக மாறுது சங்கம் வந்து சிண்டிகேட் மெம்பர்ஸ் அனுப்புகிறத தன் கையில் வச்சுக்கிட்டு சங்க தலைமை தனக்கு வேண்டியவங்களுக்கு சிண்டிகேட்டை கொடுக்கறது சங்க தலைமையை கைப்பற்றுறது என்ற போக்க சங்கத்துக்குள்ளேயே ஒரு குரூப்பு டெவலப் ஆகுது ஆ பின்னாடி வந்து அது வந்து ஒரு காக்க சவுருவாகி உருவாகி அதிகார மையமாக மாற்றப்படுது இதுக்கு இது இதோடு நாங்கள் போட்டி போட்டு மோத வேண்டிய நிலமை வருது கருத்து ரீதியாக கருத்து ரீதியாக மோதிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இது பின்னாடி நடக்கிற நிகழ்வு ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை உள்ளடக்கி சாந்தாராம் சிந்திகேட் பெம்பராக இருந்திருக்கார் பாரதியார் யூனிவர்சிட்டியில் அங்கே அவர் போராட்டம் நடத்தியிருக்கின்றார் ஏயூடி செந்தாமரை இருந்திருக்கின்றார் போராட்டம் நடத்தியிருக்கின்றார் மியூட்டாவுடைய வில்லியம்ஸ் மியூட்டாவுடைய பொன்னுராஜ் மனோ மனோனிய சுந்தர யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க பேராசிரியர் கேசவன் பாடத்திட்டக்குழு உறுப்பினராக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது சுற்று கவிதை எடுக்கப்பட்ட போது அதை எடுக்கக்கூடாது என்று விவாதித்து வெளிநடப்பு செய்கின்றார் இந்த சிந்திகேட் மெம்பராக இருந்தபோதே முக்கியமான ரெண்டு விஷயம் மாணவர் சம்பந்த பிரச்சனை கல்வி சம்மந்தப்பட்ட இன்னொரு பிரச்சனை என்னென்னா எழும்பூர் பக்கத்தில் அரசனுடைய கலை ஓவிய கல்லூரி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அது இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாணவர்கள்லாம் ஏழு வரைக்கும் அவங்க வாங்கினதெல்லாம் டிப்ளமா டிகிரி கிடையாது அதனால் மேல் படிப்பு தொடரவோ அதாவது அனைத்து இந்திய அளவில் அகமதாபாத் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனுக்கு போகணுன்னா பிஜி படிக்கிறன்னா டிகிரியாக இருந்தால் தான் போக முடியும் ரெண்டாவது அங்கே பணியாற்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் பல்கலைக்கழக மானியக் குழு ஊதியம் வழங்கப்படலை கேரளாவில் திருவனந்தபுரத்தில் உள்ள ப நிறுவனத்தில் கொடுத்தாங்க இவையெல்லாம் இஷ்யூஸாக இருக்குது இந்த மாணவர்கள் டிப்ளமாவை டிகிரி ஆக்கணும் போராட்டம் நடத்துகிறாங்க இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுற நபராகத்தான் நான் சந்தித்தது விவேக்கன்ற தோழர் பாலிடெக்னிக்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் படிச்சுட்டு தான் நினைக்கிறேன் முற்போக்கு மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர் நடராஜன் நீங்களும் வந்து அறிமுகமாகறீங்க இந்த மாணவர்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்க மூலமாக வித்தியாசமான போராட்டம் நடத்தப்படுகின்றன கடற்கரை ஓரத்தில் ஓவியம் வரைஞ்சி அது வச்சு அது மூலமாக மக்கள் கிட்ட கருத்தை கொண்டு போகிறாங்க அப்புறம் இன்னொரு முடிவு எடுக்கிறோம் நான் உள்ளே வந்து சிண்டிகேட் கொடுத்து அந்த பிரச்சனையும் செனட்டில் அந்த செனட் மீட்டிங் நடக்குது செனட் தான் முடிவு பண்ணணும் டிப்ளமா டிகிரி ஆக்கிறேன்னா செனட்டு தான் தீர்மானம் போட்டால் தான் சட்டமாகும் பல்கலைக்கழக சட்டத்துக்குள்ளே அது போகும் எனவே அந்த போராட்டத்தை இணைத்து மாணவர்களை பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே வர செய்து அங்கே போராட்டம் நடத்தி அந்த பிரச்சனையை உள்ளே எழுப்பி அந்த சிக்கலை தீர்த்ததில் ஆசிரியர் சங்கமும் மாணவர் அமைப்பும் முற்போக்கு மாணவர் சங்க அமைப்பும் இணைந்து நடத்திய மிகப்பெரிய ஒரு போராட்ட நிகழ்வு சென்னையில் நடந்தது இதே போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுசும் ஒரு போராட்ட உணர்வுடைய இடதுசாரி சிந்தனையுடைய தோழர்கள் தோழர்களும் செய்திருக்கின்றார்கள் அந்த சிந்தனை இல்லாமல் ஜனநாயக சக்தியாக உள்ள தோழர்களும் இதில் இறங்கி செய்த காலமெல்லாம் அந்த காலங்கள் அதற்கு பின்னால் தான் கர கரப்டாகிறாங்க அகடமிக் கரப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா பவர் கரப்டு அப்சல்யூட்லி அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் சிண்டிகேட் ஆகும்போது வருது ஏன்னா இன்றைக்கி ஜேபிஆர் நேராக வந்து சந்திக்க முடியும் ஒரு நாலு சீட்டு வாங்கினோம்னா சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பதவி சட்டமன்ற உறுப்பினரானாலும் எப்படி கரெக்ட் ஆகலாமோ அந்த மாதிரியான ஒரு பதவி சிண்டிகேட் பதவி பின்னாடி காலேஜ் அப்ளிகேஷனுக்குலாம் போகும்போது வெள்ளி டம்பளரை சில சிண்டிகேட் மெம்பர்கள் ஆசிரியர் உறுப்பினராக இருந்தே போனவர்கள் அவங்க போன போதெல்லாம் வெள்ளி டம்ளரை கொடுக்குறாங்க மூமெண்ட்டாவா வெள்ளி டம்ளர் மட்டும் கொடுக்குறீங்களே வெள்ளி தட்டில் வச்சு கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதி ஒரு சங்கத்தினுடைய பொருளாளராக எல்லாம் மாநில அமைப்பில் இருந்தவர் அவர் பின்னாடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனில் பெங்களூரில் பொறுப்பாளராகி ஊர் முழுசும் பிஎட் காலேஜ் தெரிஞ்ச போதெல்லாம் சம்பாதித்தவர் ஏன்னா எப்படி போகுது வரலாறுனா இது வந்து ஒரு பவர் சென்டராக மாறும்போது சங்கம் எவ்வாறு சீரழியக்கூடிய வாய்ப்பும் உருவாகின்றது தொழிற்சங்கம் என்பதும் நம்ம பார்க்கணும் எல்லா தொழிற்சங்கத்திலும் இது மாதிரியான பிரச்சனைகள் சந்தித்து இருப்பார் ஒரு சரியான பாலிடிக்ஸ் அரசியல் இல்லை என்றால் சீரழிவை நோக்கித்தான் செல்ல வேண்டும் அதற்கு இது உதாரணமாக அமைந்தது இந்த சிண்டிகேட்டுடைய விஷயங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கேசவனு நானும் இணைந்து எடுத்த முக்கியமான விஷயம் இரானியன் எக்ஸாம் ஸ்கேண்டல் முக்கியமான ஒரு விஷயம் அப்பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைலையும் ஹிண்டுவிலையும் அது பயங்கரமாக வெளியானது அனந்தகிருஷ்ணன் என்ற நிருபர் இளைஞர் இப்போ ஹிந்துவில் சீனியர் பொசிஷனில் அவர் இருக்கார் ஜி அனந்தகிருஷ்ணன் அவர் இளைஞர் அப்போ தான் பணியில் சேர்ந்தார் அவரோடு இணைந்து ஈரானியன் எக்ஸாம் ஸ்கேண்டில் எக்ஸ்போஸ் பண்ணும் அது என்னென்னா சென்னையில் கல்லூரியில் கேசவம் பணியாற்றிக்கிட்டு இருக்கார் அங்கே ராஜ்குமார் என்ற கல்லூரி முதல்வர் அப்பொழுது பணியாற்றுகின்றார் கட்டிமுத்து என்ற பேராசிரியர் மிக முக்கியமான நபர் இந்த ஊழலில் ஈடுபட்டவர் வணிக வரி வணிக வணிகவியல் துறையில் பணியாற்றுகின்றார் இந்த முதல்வரும் இந்த கட்டிமுத்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானியன் ஸ்டூடெண்ட்ஸு அங்கே வந்து படிக்கிறாங்க புதுக்கல்லூரியில் அவங்க தேர்வு எழுதுறதுக்கு கல்லூரியில் தேர்வு எழுதுகிறாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இரானியன் ஸ்டூடெண்ட்ஸை புதுக்கல்லூரி பக்கத்தில் இருக்கிற கேன்டீன் அந்த இடத்துல வந்து உட்கார வச்சு தேர்வு முடிஞ்ச பின்னாடி தேர்வுத்தாழ கொடுத்து புது தே தேர்வு தாள் தாளை கொடுத்து விடை எழுத சொல்லி பேப்பரை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து கேசவ் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது அதுக்கு பணம் வாங்குகிறாங்க இதை வந்து சிண்டிகேட்டில் கிளப்பி அந்த தேர்வுத்தாளெல்லாம் திரும்ப வந்து எடுத்து பார்க்க சொல்லி எப்படி நடந்துன்னு சொல்லி அந்த ஆசிரியர்களெல்லாம் இடமாற்றம் செய்யப்படுகின்றார்கள் அந்த ஜார்ஜ்குமார் என்ற பிரின்சிபல் ரிட்டையர் ஆகி கூட பென்ஷன் வாங்க முடியாத நிலைமையெல்லாம் உருவாச்சு இந்த இஷ்யூ எடுத்ததுனால அந்த கட்டிமுத்து என்ற நபர் தான் அண்மை காலத்தில் ஆல் இண்டியா லெவலில் மெடிக்கல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி திரும்பவும் கைதானவர் அந்த கட்டிமுத்துவை உறுப்பினர் ஆக வேண்டும் அரசு கல்வி ஆசிரியர் என்று குரல் கொடுத்தவர்கள் எங்களுக்கு எதிராக போனார்கள் கட்டிமுத்த சங்கத்திலிருந்தே நீக்கிறோம் சங்க உறுப்பினராக இருந்த பிரச்சனை ஏன் எடுத்தீங்க சங்க உறுப்பினர் அல்லவா என்ற எதிர்குரல் எங்களுக்கு எழுப்பப்பட்டது சங்க உறுப்பினர்னால் இப்போ காப்பி அடிக்க விடலாம் சங்க உறுப்பினர்னால் கிளாஸ் எடுக்காமல் இருக்கலாம் இருக்கலாம் சங்க உறுப்பினர்னால் பஸ்ஸு போட்டாமல் இருக்கலாம் சங்க உறுப்பினர்னால் ஆவின் பாலில் எது வேணாலும் செய்யலாம் சங்க உறுப்பினர்னால் ரயில்வேல வேலை செய்யாமல் இருக்கலாம் சங்க உறுப்பினர்னால் எல்ஐசியில் வேலை செய்யாமல் இருக்கலாம் எப்படின்ற விஷயத்தை நாம் தடுக்கவில்லை என்றால் தொழிற்சங்கத்துக்கும் மக்களுக்கும் உள்ள இடைவெளியானது எப்படி அதிகமாச்சுன்றது நீங்க பாருங்கள் ஒரு பொலிட்டிசைசேஷன் இல்லாதபோது தொழிலாளர் மத்தியில் தொழிலாளர் தலைவராக இருக்கின்றவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக முன்னுதாரணமாக இல்லாத போது நாம் மக்களிடமிருந்து மிகவும் அன்னியப்பட்டு செல்கின்ற வாய்ப்பானது அதிகமாக உள்ளது தொடர்ந்து அரசியல்படுத்துவதும் எவ்வாறு மக்கள் பிரச்சனைகளையும் எடுத்து செல்வது என்பது இல்லை என்றால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பேராசிரியர் கல்யா கல்யாணி வந்து இயற்பியல் துறையை சார்ந்தவர் கோச்சடை இயற்பியல் துறையை சார்ந்தவர் மார்க்ஸ் இயற்பியல் துறையை சார்ந்தவர் தங்கவேல் சாமி இயற்பியல் துறையை சார்ந்தவர் எங்களை கேட்பாங்க இன்னையும் எல்லாேருமே ஃபிசிக்ஸாக இருக்கிறீங்க சங்கத்திலையும் இருக்கிறீங்க இது மாதிரி எம்எல் மூமெண்ட் ஆதரவாளரும் இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க இது வந்து சர்ச்சை நடந்த விஷயமா இயற்பியல் உள்ள மெட்டீரியலிஸ்டிக் ஃபிலாசபியை புரிஞ்ச விஷயமானதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கலாம் நீங்கள் ஆனால் இது தற்செயலாகவும் நடந்திருக்கிறது இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா கல்யாணி வகுப்பெடுக்காமல் இருக்க மாட்டார் அவர் எதுக்கு பழிய வாங்கப்பட்டார்னா நடராஜன் என்று ஒரு பேராசிரியர் திண்டிவனத்தில் இப்பொழுது பணியாற்றினார் அவர் வீட்டில் வந்து கணித வகுப்பு காலையில் நடத்துவார் பள்ளி கல்லூரிக்கு வருவார் பத்து மணிக்கு வந்து வகுப்பு தொடங்கும் தம்பி ஆரம்பிக்கலாமான்னுவார் பையன் சொல்லுவான் காலையிலே படிச்சிட்டோமா சார் எதுக்கு நடத்தணும்னுவான் டியூஷனுக்கு போகாத பையன் கணக்கத்துக்க உட்காந்துருப்பான் இதெல்லாம் பார்த்து கொதித்தெழுந்து தான் டியூஷனுக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கத்தை திண்டிவனத்தில் நடத்திய கல்யாணி சங்கத்தினாலேயே பழி வாங்கப்படுகின்றார் சங்கத்திலிருந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவர் திரும்ப உறுப்பினராக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் பழமலை லோகியா உட்பட விழுப்புரம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு கடலூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு அதன் பின்னல்தான் தான் அவர் பேராசிரியர் இளவரசராக இரு இளவரசு தலைவராக இருந்தபோது மிக அழுத்தம் கொடுக்கப்பட்டு திரும்ப சங்கத்துக்குள்ளே வரார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று அவர் பழி வாங்கப்படுகின்றார் ஆனால் அங்கே மாணவர்கள் ஆதரவு அவருக்கு இருந்தது அதே மாதிரி பேராசிரியர் மார்ச் மன்னார்குழியில் பணியாற்றிய போது பிற்பட்டோர் மாணவர்களுக்காக ஒரு விடுதி அந்த அந்த அதற்கு போராட்டம் நடத்திய போது இவர் தாழ்த்தப்பட்டு இல்லை பிற்படுத்தப்பட்டோர் விடுதி தான் மாணவர்களுக்கு விடுதியே இல்லைங்க என்ன உள்ள மாணவர்களுக்கு விடுதி வச்சா வெளியூர் பையன்லாம் வந்து படிப்பான்னு உள்ளூர் பையனுக்கு இடம் கிடைக்காது உள்ளூர் அரசியல்வாதிகளெலாம் இருக்கிறாங்க அதில் வேதனையான விஷயம் என்னென்னா அப்போ நடந்த கூட்டங்கள்லாம் இவர் வந்து மார்க்ஸ் வந்து தீவிரவாதி இவர் பின்னாடி இவர் வந்து சரியான ஆள் இல்லை அப்படின்னு சிபிஎஸ்சி அந்தவங்கலாம் கூட மார்க்ஸுக்கு எதிராக பேசியிருக்காங்க அங்கே கூட்டம் போட்டு அந்த மாதிரிலாம் நடந்தது அதே மாரி போராட்டம் நடக்குது அவர் இடமாற்றம் செய்கிறாங்க மன்னார்கள் வந்து குடியாற்றத்துக்கு மார்க்ஸ் வந்து பணியாற்ற காலத்தில் குடும்பத்தோடு இருந்த நேரமே மிக குறைவு பணியாற்றியதெல்லாம் பழி வாங்கப்பட்டு பல இடமாற்ற மாறுதல்கள் ஏ குறிப்பானை அந்த குறிப்பானை என்னும்போது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பேராசிரியர் சரஸ்வதி ராணிமேரி கல்வியில் பணியாற்றுறாங்க ஆபாச சுவரொட்டியை கிழிக்கிற போராட்டம் பெண்ணுரிமை இயக்கத்தில் சேர்ந்து போராடுறாங்க அதுக்காக அவங்களுக்கு செவன்டீன் பி மெமோ அரசு ஊழியராக இருந்து நீங்கள் எப்படி இதில் கலந்துக்கலாம் நாங்கள் எம்ஜிஆர் நோக்கி கேள்வி கேட்குறோம் அப்பொழுது ரமணி நினைக்கிறேன் எம்எல்ஏவாக இருந்தவர் அவங்க கேள்வி கேட்குறார் சிபிஎம் எம்எல்ஏ அவர் கேள்வி கேட்குறாரு அப்போ பெண்கள் வந்து ஆபாசமாக சித்தரிக்கப்பட்ட சோர்ட்டியை அரசாங்கம் அனுமதிக்க நினைக்க எம்ஜிஆரை பார்த்து கேள்வி கேட்குறாரு அந்த போராட்டம் அதுக்கு நாங்கள் எடுத்து போராட்டம் நடத்திருக்கிறோம் அந்த குறிப்பானையை நீக்க சொல்லி போராட்டம் நடத்திருக்கோம் அவங்களுக்கு அதுக்கு குறிப்பானை மார்க்ஸுக்கு இந்த மாதிரி மாணவர் பிரச்சாரிகள் எடுத்து போராடிய போது ஒரு கல்லூரி போராட்டத்தை தஞ்சாவூர் மகளிர் கல்லூரியில் அத்துமீறி நுழைந்தார் என்று அவருக்கு ஒரு குறிப்பானை அதனால் இன்க்ரிமெண்ட்டு பாதிப்புக்கே உள்ளாகி ஓய்வு பெற்றவர் மார்க்ஸு கோச்சடை அவர் இது காப்பி அடிக்கிறது ஆர்கனைசேஷன் நடக்கிறதை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர் ஆத்தூர் கல்லூரியில் தங்கவேல் சாமி அந்த கல்லூரியில் நடக்கின்ற மதுரை பக்கத்தில் உள்ள மதுரை கல்லூரி மேல் மேலூரில் உள்ள கல்லூரியில் நடக்கின்ற முறைகேடுகள் வெளியே கொண்டு வந்து போராட்டம் நடத்தியவர் நான் இதுக்கு சிலதை குறிப்பிடுறேன்னா பேராசிரியர் சங்கசூரணி திருத்தணியில் கிராமப்புற கல்லூரிக்காக போராடியவர் இதெல்லாம் எதுக்கு குறிப்பிடுறேன்னா இந்த திருமாவளவன் ஆகட்டும் கேசவன் ஆகட்டும் சங்கசுப்ரமணியம் மாவட்டம் கல்யாணி ஆகட்டும் கோச்சடி ஆகட்டம் தங்கசாமி ஆகட்டும் இடதுசாரி சிந்தனையோடு இருந்து ஆசிரியராக இருந்து வகுப்பு எப்படியாக கூட்டிச்சோர் ஆகட்டும் தொழிற்சங்க வேலையை பார்ப்போம்னு போகலை மாணவர்களோடையும் இணக்கமாக இருந்தாங்க மாணவர் பிரச்சனையும் எடுத்தாங்க ஆசிரியர் நலனுக்கும் போராடினாங்க பொது அரங்கத்தில் மக்கள் பிரச்சனைக்கும் போராடினாங்க இவ்வாறு ஒரு முழுமையான ஒரு மனிதனாக செயல்பட்ட காலங்களெல்லாம் இருந்தன இப்பொழுதும் சில பேர் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான கல்லூரி ஆசிரியர்கள் அவ்வாறு இருக்கின்றார்களா என்று இந்த கேள்விக்குறியாக இருப்பதனால் இதை நான் இங்கே சொல்லியாக வேண்டியிருக்கின்றது வெவ்வேறு இது மாதிரி பப்ளிக் இஷ்யூ எடுக்கும் போதெல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பங்கு பெறும் போதெல்லாம் அதை நேரடியாக சொல்லாமல் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இவங்க மெமோ கொடுப்பாங்க ஆசிரியர்கள் படி வாங்கப்படுறது உதாரணமாக நான் சொன்னேன் கேச கல்யாணி இடமாறு செய்யப்பட்டது கல்யாணிக்காக வந்து பென்ஷன் வராங்க போனது அதுக்காக சந்திரு வந்து வழக்கமண்டதில் வாதாடியது சந்திரு நான் அறிமுகப்படுத்துகிறேன் கல்யாணியை கொண்டு போய் சந்திரகிட்ட அறிமுகப்படுத்தி வழக்காட சொல்கிறேன் அவருடைய பிரச்சனையை ஏன்னா அப்பொழுது வந்து டிஆர்பி டீச்சர் குடும்பம் போர்டில் த தமிழ்நாடு கல்லூரி ஆசிரியர் பிரச்சனையாகட்டும் ஆசிரியர் பிரச்சனையாகட்டும் வழக்கமண்டதுக்கு போகிற ட்ரிபியூனலில் வாதிக்கிற நிலமை உருவாகிடுச்சு அப்போ சண்முகன்றவர் ஜட்ஜாக இருக்கார் நீதித்துறையை சேர்ந்தவர் மற்ற ஜட்ஜஸ் இருக்காங்க ரிட்டையர்ட் ஜட்ஜும் இருக்காங்க அந்த ட்ரிபியூனலில் அப்போ ஒரு வாக்குவாதம் வரும்போது கியூ பிரான்ஞ்ச் ரிப்போர்ட் இருக்குன்னு கல்யாணி மேலே சொல்கிறாங்க ஒன்றை சந்திர கேட்குறாரு கியூ பிரான்ச் ரிப்போர்ட் இஸ் ஏ கொஷனபிள் ரிப்போர்ட் ஏன்னா அந்த வாசகிட்ட மறக்க முடியல அந்த ஒரு அழுத்தமான விவாதம் தான் கல்யாணிக்கு பின்னாடி பென்ஷன் கிடைக்கலாம் உதவியாக அமைஞ்சதை இங்கே குறிப்பிட்றேன் இது மாதிரி இஷ்யூஸை ஆபா சோரிட்டிக்கு இங்கே போராடின போது அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு மெமோ கொடுத்தாங்க த்ரீயில் ஆர்டிக்கல் த்ரீ லெவன் டூ ஏபிசி அதை பற்றி உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு ஊழியரை மாநில அரசு ஊழியரை விசாரணை இல்லாமல் டிஸ்மிஸ் செய்யலாம் பிரிட்டோ என்ற நபர் காவல்துறை பணியாளர்களெலாம் ஆர்கனைஸ் பண்ணார் அவரை வந்து எம்ஜிஆர் வந்து த்ரீ லெவன் டூ ஏபிஎஸ்சியை காட்டி டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அது வந்து எம்ஜிஆர் இருந்த பேர் இல்லை எண்பதுகளில் எண்பதுகளில் அந்த பிரிட்டோ இஷ்யூ எடுத்து தலைமைச் செயலக சங்க நமச்சிவாயம் உட்பட ரயம் உட்பட நாங்களெல்லாம் எடுத்து சொன்னதுனால தான் குறிப்பாக தலைமைச் செயலகத்துடைய பணியெல்லாம் முக்கியமானது பிரிட்டோவுக்கு பின்னாடி வந்து பிரச்சனை தீர்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது காவல்துறை ஊழியர்களுக்கு இனி வரைக்கும் சங்கம் கிடையாது அது அமைக்க போராடிய பிரிட்டோ வந்து பாதிக்கப்படுறார் த்ரீ லெவன் டூ ஏபிஎஸ்சினால் அந்த த்ரீ லெவன் டூ ஏபிஎஸ்சியை கண்டித்து மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அரசு ஊழியர் சங்கம் நடத்துகிறாங்க அப்போ திருமாவளவன் வந்து மாநில துணைத்தலைவர் தலைவர் நான் வந்து ஜேஎஸ்சி உறுப்பினராக இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த கூட்டத்தில் அட்ரஸ் பண்ணுறோம் என்ன வேடிக்கையான விஷயம்னா எனக்கு வந்து குறிப்பானை கொடுக்கப்படுகின்றது செவன்டீன் பி நீங்கள் அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு த்ரீ லெவன் டூ ஏபிஎஸ்சி எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு செவன்டீன் பி குறிப்பானையை கொடுக்குறாங்க அதனால் சில பிரச்சனைகள் நான் ஒரு எஃபிஷியன்சி பார கிராஸ் பண்ணி ஊதிய உயர்வுக்கு பெற முடியல எனக்கு பேராசிரியர் பதவி லே லேட்டாக வருது இது மாதிரி சில பிரச்சனைகள் இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து பொதுவான இஷ்யூஸை பேசும்பொழுது நாம் எப்படி போராட்டக்களத்தில் இருக்கிறோம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம்னு பார்க்கும்போது அரசாங்கமானது அப்பப்போ தொந்தரவு கொடுக்குது இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சக்திகள் பின்னால் இருப்பதை விட கேரியர்ஸ்ட்டு பின்னால் நாம் போனோம்னா நமக்கு சௌகரியன்னு உறுப்பினர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் சில பேர் பிரிக்கப்படுகின்றார்கள் எங்களிடையே எனவே எங்கள் சங்கத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் வருகின்றன எண்பத்தெட்டுக்கு அப்பால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இதையூட்டி அமைகின்றன பொன்னையினுடைய காலத்தில் நடந்த டிரான்ஸ்ஃபரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது இவங்களோடு இல்லாமல் மற்றவங்களோடு இருந்தால் இதான் உள்ளோட்டமான விஷயம் ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது இவங்கள்லாம் கம்யூனிஸ்ட்டுங்க இவங்களுக்கு வேண்டியவங்கள்தான் கொண்டு வராங்க எந்த பிரச்சாரம்லாம் உள்ளே ஓடுகின்றது சங்கத்துக்குள்ளே நடக்கின்ற மோதல்கள் கருத்து மோதல்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எண்பத்தெட்டு போராட்டம் கவர்னர் ஆட்சியில் போராட்டம் எண்பத்தேழு தொடர்ச்சியாக நடக்கின்றது ஏன்னால் ஐஃபெக்டோ ஆணை வாங்கிவிடுகிறது ஆணையை அமல்படுத்தும் போது தமிழ்நாட்டில் சிக்கல் இதை ஒட்டியெல்லாம் போராட்டம் குழு ஊதிய விகிதமானது இங்கே அமல்படுத்தப்படும்போது வந்த ஆணை சரியில்லை என்று அந்த ஆணையை திரும்ப பெறு என்று சொல்லி நாங்கள் ரிஜெக்ட் செய்கிறோம் எந்த ஊதிய உயர்வு ஆணையும் ரிஜெக்ட் செஞ்சதாக வரலாறு தொழிற்சங்க சங்கத்தில் இருக்காது இருக்கிறத வாங்கிக்கிட்டு உள்ளே போவோம் மீதியை அப்புறம் பெறுவோம் நினைப்பாங்க அந்த முடிவை ஜேஎஸ்சியில் எடுப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது கேசவன் தொடங்கிய ஒரு விவாதம் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஜயக்கமாக இருந்தார்கள் ஏ ஒட்டி மூட்டால் கூட ஜிசிடிஆள் எல்லோரும் அதை விரும்பவில்லை நான் கேசவன்லாம் பேசின பின்னாடி கருத்து என்ன உருவாச்சுன்னா உடனடியாக வெளியிட்ட ஆணை டாக்டர் சுப்பிரமணியம் என்றவர் இயக்குநராக இருக்கார் அப்போ கவர்னர் ஆட்சியினுடைய தொடக்க நிலை பொன்னையின் இருந்த பீரியடு முடிஞ்சு வர்ற நிலை அந்த ஆணையை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் ரிஜெக்ட் பண்ணுறதை கண்டவுடனே அரசாங்கம் அதிரிக்கிறது என்ன ஒரு ஆணையை வேணான்றாங்களே ஆணையெல்லாம் சரியாக தான் இருக்குன்றாங்க ஏற்றுக்க தயாராகல கல்லூரி ஆசிரியர்களுக்கு மத்தியிலையும் இருக்கிறத வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க அன்றைக்கி கொடுத்ததை வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி கல்லூரி ஆசிரியர்கள் தங்கத்தடை இல்லாமல் பேபண்ட் ஃபோருக்கு போயிருக்க முடியாது அதை ரிஜெக்ட் பண்ணோம் ஆசிரியர் நிரந்தரப்படுத்தாமல் திரும்ப மாட்டோம் என்று சொன்னோம் இவையெல்லாம் சாத்தியமானது எப்பொழுதென்றால் சரியான யூஜிசி பெற முடியிறது எப்பொழுது என்றால் அரசூழியரும் ஆசிரியரும் இணைந்து நடத்திய ஜாக்டோஜியோ ஜியோ பேரமைப்பு போராட்டம் அப்பொழுது மயில்சாமி அதற்கு கன்வீனராக இருக்கின்றார் அவர் பள்ளி ஆசிரியர் சங்கத்தை படுகாடி ஆசிரியர் கழகத்தை சேர்ந்த தலைவர் பேராசிரியர் மயில்சாமி கன்வீனராகவும் பேரா இவர் தோழர் அப்பன் தோழர் கங்காதரன் போன்றவர்கள் அரசு ஊழியர் சங்கத்திலிருந்து வருகின்றார்கள் திரு நாராயண்ராவ் சவுந்தரபாண்டியன் அரசு பணியாளர் சங்கம் இதுவாத பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து தலைமைச் செயலக சங்கம் ரஹீம் நமச்சிவாயம் இவர்கள் உட்பட எல்லோரும் போராட்டத்தில் இறங்குகின்றோம் அங்கங்கே பேசியவர்கள் எல்லாம் கைது செய்து அழைத்து செல்கின்றார்கள் ரயில்வே நிலையத்திலிருந்து கைது செய்து நமச்சி பாயத்தை சென்ட்ரல் போடுறாங்க சாந்தாராம் வெயிலகத்தில் பேசுகின்றார் கைது செய்து அவர் தூக்கிட்டு போயிடுறாங்க நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாத அளவில் இருந்து சங்கத்தை நடத்திய காலமாக இருந்த காலம் எண்பத்தெட்டு பே கவர்னர் அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கின்றார் அந்த போராட்டம் உச்சக்கடத்தை அடைந்த பொழுது ஆசிரியர்கள் பல பேர் சிறையில் இருந்தபோது ஷேடோ கமிட்டி ஒன்று போட்டு நாங்கள் நடத்தணும் அப்போ ஷேடோ கமிட்டியில் சிறையில் இருந்து சிறையில் சிறைக்கு செல்லாத சிறையில் அடைக்கப்படாத நானும் கல்லூரி சங்கத்திலிருந்து நானும் அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்திலிருந்து நானும் அதே மாதிரி அரசு ஊழியர் சங்கத்திலிருந்து சுந்தரேசன் என்ற தோழரும் அரசு பணியாளர் சங்கத்திலிருந்து சவுந்தரபாண்டியன் என்ற தோழரும் தமிழாசு கழகத்திலிருந்து நஞ்சப்பன் என்ற தோழர்களெல்லாம் நாங்கள் இணைந்து பணியாற்றினோம் ரஹீம் என்பவர் அப்பொழுது தலைமுறவாக இருந்தார் வீட்டிலையும் இல்லை வெளியில் தங்கியிருந்தார் அந்த போராட்டத்தில் குறிப்பிட வேண்டிய செய்தி அரசு ஊழியிலிருந்து ஆடிய ஆசிரியர் வரை நகராட்சி ஊழியர் மாநகராட்சி ஊழியர் வரை பங்கு பெற்ற ஒரு போராட்டம் அதில் எடுத்த ஒரு முடிவில் ஒரு நாள் வந்து சென்னை முழுசுமே பிளாக் அவுட் ஆச்சு ஏன்னா மாநகராட்சி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க சென்னை முழுசும் இருட்டாக போச்சு லைட் எடுத்துட்டாங்க அதுமாரிய தாக்கத்தை அரசாங்கத்துக்கு உருவாக்கியது பிறகு ஒரு கட்டத்தில் போராட்டத்தை பற்றி இது இப்படியே போயிட்டுருக்குறத என்ன பண்ணுதுன்னு நினைக்கும்போது கேசவனு நானும் கேசவன் சொல்கிறாரு நம்ம நல்ல சிவத்தை பார்ப்போம் நல்ல சிவத்தை பார்க்குறோம் லிபரேஷன் மூமெண்ட்டில் சேர்ந்த சீனிவாசனை சந்திக்கிறோம் இது மாதிரி பல தோழர்களை சந்திக்கிறோம் அப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது சிக்கலாக இருக்கின்ற கருத்துக்கள்லாம் விவாதிக்கப்படுகின்றன அப்போ சீனிவாசன்கிற தோழர் சொன்னெல்லாம் கூட ஞாபகம் வருது பீகாரில் ஆஸ் ஆஸ்திரிய அரசு ஊழியர் அரசு ஊழியர் போராட்டம்னு நினைக்கிறேன் நடந்தபோது அவர்களுக்கு ஆதரவாக ஒரு உச்சகட்டத்தை சென்றபோது தொய்வானிலை வராமல் இருப்பதற்காக நடந்த நிலையில் பழங்குடி மக்கள் வில்லேந்தி வந்து முற்றுகையிட்ட போராட்டம் தலைமைச் செயலகத்தை அதெல்லாம் சொல்லப்படுகின்றது நான் அந்த ஷேடோ கமிட்டி கூடத்தில் ரஹீம் வந்து அப்பொழுது ஒரு கருத்தை வைக்கிறார் நாங்கள்லாம் இருக்கும்போதே முற்றுகை போராட்டம் செல்லாமான்றும்போதே கோட்டை முற்றுகை போராட்டம் அறிவிப்போம் அப்படின்னு அவரும் உடன்படுறார் கோட்டை முற்றுகை போராட்டம்னு அறிவிச்சிட்றோம் மற்றவங்களாம் சிறையில் இருக்காங்க தலைவர்கள்லாம் அந்த போராட்டத்தை அறிவித்த உடனே என்ன நடந்ததுன்னா துரை வந்து இப்போ கமிஷனர் போலீஸ் கமிஷனராக இருக்கார் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருக்கார் தமிழ்நாடு முழுசும் இருந்து ஆயிரக்கணக்கில் பல்லாயிர லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் சென்னை நகரத்தை நோக்கி வருகிறார்கள் மறியலுக்கு ஸ்பென்சரை தாண்டி ஸ்பென்சரில் தாண்டி டிவிஎஸ் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா அதிலிருந்து இந்த பக்கம் வாலாஜா ரோடு வரைக்கும் ஆசிரியர் அரசு ஓடியனும் அண்ணா சாலையை அடைச்சிட்டாங்க நீங்கள் அப்போ பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா அடைச்சிட்டாங்க அதாவது காலையிலேருந்து எட்டு மணிலேருந்து ஆரம்பித்து தாம்பரத்தில் இழுத்துட்டான் பஸ்ஸெல்லாம் பஸ்ஸை வர விடலை ட்ரெயினில் ஏறி வராங்க நடந்து வராங்க வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டாங்க துறைக்கு என்ன சேலஞ்சுனா பத்து மணிக்கெல்லாம் எந்த வண்டியும் போக முடியல பத்து மணிக்கு மேலே பேருந்தே நகர முடியல அங்கே சோக்கா இப்படி சோக்காச்சுன்னா ஆகும் சென்னை முழுசுமே பிரச்சனை ஆகிடுச்சு துறைக்கு என்ன சேலஞ்சுனா இதை முடிவுக்கு கொண்டு வரணும் முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படின்ன உடனே இதை கொண்டு வருவதற்காக காவல்துறையானது ஏவி ஆசிரியர்களையும் மற்றங்களையும் அடிக்கிறாங்க ஆனால் ஆசிரியர்கள் அதை மீறி மறியல் பண்ணுறாங்க மறியல் தொடர்கிறது இதை ஒட்டி அன்றைக்கே வந்து என்ன பண்ணுறாங்க மறுநாள் அந்த விஷயங்களை ஒட்டி இவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க லீடர்ஸை கொஞ்சம் பேர் அவங்க வந்து ராமகிருஷ்ணா அப்பொழுது வந்து க ஆளுநராக இருக்கின்றார் அவரோட பேச்சுவார்த்தைக்கு ஒரு டீம் போகுது இருக்கின்ற ஆசிரியர்களை எங்கே போ சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு நேரு நேரு ஸ்டேடியத்துக்கு போங்க அங்கே நாங்கள் அட்ரஸ் பண்ண வரோம் நீங்கள் வந்து இந்த மறியலெல்லாம் கொஞ்சம் கைவிடுங்கன்னு தலைவர்கள் சொல்கிறாங்க பின்னாடி இது இது மாதிரி நடந்த போராட்டம் அங்கே பேச்சுவார்த்தை நடக்கின்றது அந்த பேச்சுவார்த்தைகளையும் மத்திய அரசு ஊழியருக்கு இணையான ஊதியம் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு ஊதிய விகிதம் கல்லூரி ஆசிரியர்களுக்கு உள்ள அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு தற்காலிக ஆசிரியருக்கான பணி நிரந்தரம் எல்லா ஆசிரியர்களுக்கும் உதயபெறும் பள்ளி உதவி கல்லூரி உள்ள ஆசிரியர்களுக்கும் அனைத்து ப சலுகைகளும் அறிவிக்கப்படுவது போன்ற கோரிக்கைகளும் உள்ளடக்கி அந்த போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் கல்லூரிய சங்கத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அது வேற ஐஃபெக்டோ அது பல்கலைக்கழக மானியக் குழு ஊதிய விகிதம் சம்மந்தப்பட்டது அது வந்து வேறு இஷ்யூ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இஷ்யூ மட்டும் அது அப்படின்னு சொன்னபோது கல்லூரி ஆசிரியர்களை பற்றி பேசவில்லை என்றால் நாங்கள் வரமாட்டோம் பேச்சுவார்த்தைக்கு என்று மயில்சாமி எழுந்து வருகின்றார்